பொல்லாப்பு நேரிடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 91 சங்கீதம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாகவே கருதப்படுகிறது. விசுவாச அறிக்கையின் ஜபமாகவும் 91 சங்கீதம் காணப்படுகிறது. அநேகர் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலேயே உன்னதமானவரின் மறைவில் தங்களை ஒப்பு கொடுத்து இந்த சங்கீதம் முழுவதையும் தினமும் தவறாமல் அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இந்த நாளில் சங்கீதம் 91:10 பொல்லாப்பொண்ணுக்கு நேரிடாது என்ற வார்த்தையை தேவன் நமக்கு விசுவாசிக்கும்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நம்மோடு பழகுகிற அநேகர் முகத்திற்கு முன்பாக நல்லவர்கள் போல அன்புள்ளவர்கள் போல பழகி முதுகுக்கு பின்னால் அநேக தீமையான காரியங்களையும் நம்மை குறித்து முறுமுறுக்கிறவர்களாகவும் நம்மை அவதூறு பண்ணுகிறவர்களாகவும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பொல்லாப்பு செய்ய சமயம் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். இப்படிப்பட்டவர்கள் நம் உறவின் முறையில் அல்லது நண்பர்கள் மத்தியில் நாம் வேலை செய்யும் இடத்தில் நாம் இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு அருகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நமக்கு யாரையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சங்கீதம் 142 அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அதே சங்கீதம் 1 இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மையும் கூட தேவன் நமக்கு விரோதமாய் இருதயத்தில் பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவர்களுக்கு நம்மை தப்புவிக்கப் போகிறார். கலங்காதீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டால் இந்த வார்த்தையை நம்புங்கள். தாவீதுக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனையோ முறை முயற்சித்த போதும் தேவன் சவுலின் பொல்லாத செயல்களுக்கு தாவீதை ஒப்புக் கொடுக்கவில்லை. தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் கண்டதால் இப்படிப்பட்ட காரியத்திற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் சவுல் தாவீதின் கையில் அகப்பட்ட போது சவுலுக்கு பொல்லாப்பு செய்ய தாவீது விரும்பவில்லை. 1 Samuel 26 கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தரும் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று தாவீது செயல்பட்டார். இதை அறிந்து கொண்ட சவுல் தாவீதை பார்த்து இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட மற்றவர்கள் நமக்கு செய்த பொல்லாத காரியத்தை நினைத்து அவர்களை விரோதித்து சமயம் எதிர்பார்த்து அவர்கள் நமக்கு செய்த செயலின்படியே திரும்ப அவர்களுக்கு நாம் செய்யாமல் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற கொடிய காரியத்தை செய்யாமல் மனதார அவர்களை மன்னித்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தவர்கள் உங்கள் பட்சத்தில் உங்களிடத்தில் மனம் மாறி உங்களை சார்ந்து கொள்வார்கள். 1 Corinthians 5:8 பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு என் வார்த்தையின்படி நாம் உண்மையாய் நடப்போம். நம் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதம் 23:4 நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.